காவே தண்ணி புடிச்சிட்டு இருக்கோம். வணக்கம். ஏய் கொடுத்த கொடுத்த. இப்போ வந்து நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், தண்ணி புடிச்சிட்டு இருக்கோம், காவேரி தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். காய தண்ணி எப்படின்னா, எங்க வீட்டுல தொட்டி, எங்க வீட்டு வாசல்ல ஒரு தொட்டி எடுத்து, இது ஒரு 1.5 அடி 2 அடி 2 அடி வராது, மேக்சிமம் 1.5 அடி வரும். 1.5 அடிக்கு ஒரு ஒரு படி மாதிரி, ஸ்டெப்ஸ் மாதிரி இறக்கி அது கீழே வந்து பைப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாருங்க பைப்ல தண்ணி வந்துட்டு இருக்கு. தம்பி இது கேமரா அப்படியே அப்படியே பிடிச்சிட்டு, இப்ப நாங்க குடத்தை வந்து தண்ணியை மாத்தி பிடிச்சிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல எல்லாம் காவேரி தண்ணி இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இப்படிதான் நாங்க நல்ல தண்ணி பிடிச்சி, எங்க வீட்டுக்குள்ள 2 அண்டா பேரல் இருக்கு. அது ஒரு 1 லிட்டர்ல பிடிக்கும், ஒரு பேரல் 20 லிட்டர் பிடிக்கும். ஒரு குடமே 20 லிட்டர் ஏறுமா, அது 200 லிட்டர் பிடிக்கும், 100 லிட்டர் பிடிக்கும், 100 200 லிட்டர் பிடிக்கும். ஒரு ஒரு பேரல், ஒரு நார்மல் பேரல் இருக்குல்ல, வாட்டர் பேரல், அது மாதிரி பிடிக்கும். அதெல்லாம் 2 பேரல்ல நாங்க தண்ணியை பிடிச்சி ரொப்பிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க தண்ணி வந்துட்டு இருக்கு, கேமரா வைக்கல சை, தண்ணி வந்துட்டு இருக்கா, இங்க பாருங்க தண்ணி தொட்டி நாங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். கீழே போது திட்டுவாங்க, தண்ணி ரொம்ப வருது, தண்ணி ரொம்ப வருது. வேகமா 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 கொடுத்தா சேஞ்ச் பண்ணணும். டப்டத்துனே இடம் சரியில்லை, குடத்தை வச்சா நிக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் உள்ள ஒரு தள்ளுறது, தண்ணி வேகமா வருது. இப்ப ஒரு செங்கல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குடத்தக்குள்ள குடத்த கொடுக்க, கீழே ஒரு கல்லு இருக்கு, கூட கீழே கொடுத்துட்டு எப்படி போன வாங்க கீழே எங்க கலருக்கு, இந்த கலர் செட் ஆகல, தண்ணி ரொம்ப வந்தா அது பத்தம் அடிக்குது. போகண்ட